அத்தௌபா என்றால் என்ன? அத்தௌபா அல்லாஹுவை நோக்கி திரும்புதல். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் வெறுத்த மறைமுகமான வெளிப்படையான காரியத்திலிருந்து அல்லாஹ் விரும்புகின்ற மறைமுகமான வெளிப்படையான காரணத்தை நோக்கி, செயலை நோக்கி, இதுதான் தௌபா. அத்தௌவாப் என்றால் இந்த தௌபாவை அங்கீகரிக்கக்கூடியவன், தன்னை நோக்கி தான் விரும்பிய செயலோடு வரக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடியவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்ற வார்த்தை அரபி மொழியின்படி அமைக்கப்பட்டிருக்கிறது சீகத்துல் முபாலா, சீகத்து முபாலகா, மிகைப்படுத்திய சொல்லோடு, தொடர்ச்சியாக மீண்டும் மீண்டும் கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக பாவங்களை செய்து தன்னை நோக்கி வந்தாலும் அவன் தொடர்ச்சியாக மன்னித்து கொண்டே இருப்பான், மீண்டும் 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 மன்னித்து கொண்டே இருப்பான், அவன் தான் அத்தௌவாப். ஜஜ்ஜாஜி ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி தௌவாப் என்ற இந்த வார் இந்த என்ற சொல்லை அல்லாஹ் இப்படி மிகைப்படுத்தி கூறியதன் காரணம், ஒரு அடியான் பாவத்தை கூட்டம் கூட்டமாக அதிகம் அதிகமாக செய்தாலும், காலம் காலமாக தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தாலும், அல்லாஹுவை நோக்கி அவன் திரும்பி வந்தால், எத்தனை முறை திரும்பி வந்தாலும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதை ஏற்றுக்கொண்டே இருப்பான், அவன் தான் அத்தௌவாப். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ அஸ்ஸ வஜல் யபஸுது யதஹு பில் லைலி லியதுப முஸீஉன் நஹார் வயதுப் யபஸுது யதஹு பின் நஹார் லியதுப் லியதுப முஸீஉல் லைல் ஹத்தா தத்லுஅ அஷ்ஷம்சு மின் மக்ரிபிஹா. அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கரத்தை இரவில் விரிக்கிறான், பகலில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. அல்லாஹ் பகலில் விரிக்கிறான், இரவில் பாவம் செய்தவர்கள் மன்னிப்பை தேடுவதற்காக. இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானல்லாஹ், ஒவ்வொரு தௌபாவும் இரண்டு முறை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. குறிப்பான அழகான ஒரு கல்வி, கவனித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தௌபாவும் அல்லாஹ்விடத்திலே இரண்டு முறை அங்கீகரிக்கப்படுகிறது. அவனுடைய தௌபாவிற்கு, அவன் கேட்கக்கூடிய தௌபாவிற்கு முன்னதாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தௌபாவின் மூலமாக அவனை ஏற்றுக்கொள்கிறான். அல்லாஹ் கூறுகிறான் சூரத்து தௌபாவுடைய 118வது வசனத்தில், அந்த போர்க்களத்திலிருந்து பின்தங்கிய அந்த மூவரை பற்றி குறிப்பிடும் போது, அவர்களை அல்லாஹ் தௌபாவின் மூலமாக ஏற்றுக்கொண்டான். ஏன் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. புரிய வைக்கிற, அவங்களுடைய தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், லியதூபு அவர்கள் தௌபா செய்ய வேண்டும் என்பதற்காக. இன் அல்லாஹ் ஹுவ, ஏன் அவன், அத்தௌவாப் அர்ரஹீம். அல்லாஹு அக்பர். தௌபா, அத்தௌபா, அத்தௌவாப் என்று அல்லாஹுவை அழைக்கும் போது, முதலாவது ஒரு அடியான் அல்லாஹுவை நோக்கி திரும்புதலே தௌபாதான். அந்த தௌபா அல்லாஹ் அவனுக்கு தௌஃபீக் செய்தால்தான் நடக்கும். ஒரு அடியான் பாவம் செய்து என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய அல்லாஹ் தௌஃபீக் செய்தால்தான் அவன் அவன் தௌபாவை நோக்கி திரும்ப முடியும். ஏன் அவன் ஏற்படுத்துகிறான்? அவன் அத்தௌவாப். அத்தௌவாப் என்றால் முதலில் அவன் அந்த பாவத்திலிருந்து விலகி மீண்டு வர வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துவான். இரண்டாவது, அந்த பாவத்திற்கு பிறகு அவனை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவனை தௌபாவின் மூலமாக திரும்புவதற்கு அனுமதி அளிப்பான். மூன்றாவது, அவன் எத்துணை முறை அவன் அல்லாஹுவை நோக்கி திரும்பினாலும் அல்லாஹ் அதை புதிதுபடுத்தி ஏற்றுக்கொண்டே இருப்பான். யா அஹி, நான் அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்துவிட்டால், அபுஷிர், நற்செய்தி பெற்றுக்கொள், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுடைய அன்பை உங்கள் மீது வைத்திருக்கிறான் என்று. ஒரு பாவம் செய்து முடித்த பிறகு என் ரப்பு பார்த்து விட்டான், என் ரப்பை நோக்கி திரும்ப வேண்டும், ஜக்கருல்லாஹ் ஃபஸ்தஃஃபரு லிதுனூபிஹிம், அல்லாஹ்வுடைய நினைவு உள்ளத்திலே ஆட்கொண்டு அல்லாஹுவை நோக்கி திரும்ப வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டால், அபுஷிர், அல்லாஹுடைய ரஹ்மத்துடைய வாசல் உனக்கு திறந்திருக்கிறது, அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொள்ள காத்து கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம்.
அதன் காரணமாகத்தான் இரண்டாவது தௌபாவை நீ மேற்கொள்வாய். யா அல்லாஹ், உன்னை நோக்கி திரும்பி வருகிறேன் என்று அல்லாஹ் எத்துணை முறை வந்தாலும் ஏற்றுக்கொள்வான். ஏன் அத்தௌவாப் அவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், நாம் எல்லாம் அறிந்த ஒரு செய்தி தான், ஒரு மனிதன் 99 கொலை செய்தான். இவனை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான், இவனுடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்தான். ஏன்? 99 கொலை செய்ததற்கு பிறகு அவன் ஒரு 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 துறவியிடத்தில் சென்று கேட்டான், ஹல்லி மின் தௌபா, அல்லாஹு அக்பர், எனக்கு தௌபா உண்டா என்று கேட்கிறான். இந்த கேள்வி அவனுடைய உள்ளத்திலே உதிக்க வைத்தவன் அல்லாஹ். ஏன் உதிக்க வைக்கிறான்? இவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் நாடிவிட்டான். அல்லாஹு அக்பர், ஹல்லி மின் தௌபா. அவர் முடியாது என்று சொல்கிறார். அவரையும் கொலை செய்து 100 ஆக்குகிறான், 100 குடும்பத்தை கொலை செய்கிறான். மறுபடியும் ஹல்லி மின் தௌபா, மறுபடியும் உள்ளம் நாடுகிறது, ஹல்லி மின் தௌபா, எனக்கு தௌபா உண்டா? ஒரு அறிஞர் அடையாளம் காட்டப்படுகிறார், செல்லுகிறான். அவர் சொல்கிறார், உனக்கு தௌபா உண்டு, இந்த ஊரை விட்டு கிளம்பி நீ வேறொரு ஊர், மக்கள் அல்லாஹை வணங்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊருக்கு சென்றுவிடு, அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். கிளம்புகிறார். கிளம்பக்கூடிய வழியில் உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கை அல்லாஹ் இறக்கிவிடுகிறான். உயிர் கைப்பற்றப்படுகிறது, நல்ல மலக்குகள் வந்திருக்கிறார்கள், பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் வந்திருக்கிறார்கள். அதற்கு தீர்ப்பு சொல்வதற்காக இன்னொரு மலக்கை அல்லாஹ் இறக்குகிறான். அவர் சொன்னார், அளந்து பாருங்கள், இவர் கடந்து வந்த தூரம் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள், பாவிகளுடைய ஊருக்கு அருகாமையில் இருந்தால் பாவிகளுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்லுங்கள் என்று. அளந்து பார்க்கிறார்கள், நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் இருக்கிறது, நல்லவர்களுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்குகள் எடுத்துச் செல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நடந்தது என்ன? உண்மையில் அளந்து பார்த்திருந்தால் அவருடைய உயிர் பாவிகளுடைய ஊருக்கு தான் அருகாமையில் இருந்திருக்கும். அல்லாஹ் பூமிக்கு கட்டளையிட்டான், பூமியை உன் அளவை குறைத்துக்கொள், உன் அளவை நீட்டிக்கொள் என்று அவருடைய உடல் நல்லவர்களுடைய ஊருக்கு அருகாமையில் செல்கிறது. அல்லாஹ் ஒருவரை ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று நாடிவிட்டால் இந்த மனிதருக்கு அல்லாஹ் உலகத்தின் ஒட்டுமொத்த அமைப்பையே மாற்றினான் என்றால் யாகை, அல்லாஹுடைய ரஹ்மத்தை அல்லாஹுடைய அருளை எப்படி அளக்க முடியும்? அல்லாஹ் சொல்கிறான் அவன் யார் என்பதை சூரத்து ஷூராவுடைய 25 வசனத்தில், வஹுவல்லதி யக்பலு தௌபத அன் இபாதி, அவன்தான் தௌபாக்களை அடியார்களிடமிருந்து அங்கீகரிக்கக்கூடியவன். பாவங்களை நீக்கக்கூடியவன். அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? நீ செய்த பாவம் எவ்வளவு இருந்தாலும் அல்லாஹ் நீக்குவான். இவ்வளவு காலம் தொழுகை இல்லை, நான் தொழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், அல்லாஹ் என் பாவத்தை மன்னிப்பானா? அநீதம் இழைத்து இழைத்து என் நஃப்ஸுக்கே மாறு செய்து கொடிய குற்றங்களை செய்திருக்கிறேன். யார் எம்எல்ஏ விதிவிலக்கு? என் பாவங்கள் ஏராளம், ஏராளம், தனிமையில் ஏராளம், மறைவில் ஏராளம், ஏராளம். மறைவில் நாம் செய்த பாவங்களை, மக்களுடைய பார்வையில் இருந்து மறைத்து நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் வெளிப்படுத்திவிட்டால், அல்லாஹு அக்பர், அஸ்ஸதீர், அஸ்ஸித்தீர், அல் கஃபூர், அல் கஃபார், எம்மை மன்னிப்பான், மன்னிப்பை தேடினான். அல்லாஹ் மறைப்பான் அந்த பாவங்களை, அல்லாஹ் நீக்குவான் கொடிய குற்றமாக இருந்தாலும். அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடினால், ஏன் இன்னல்லாஹ யுஹிப்பு தௌவாபீன், அல்லாஹ் தௌபா செய்பவர்களை விரும்புகிறான். யுஹிப்புல் முத்தத்தஹிரீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு அடியானுடைய தௌபாவை அல்லாஹ் எல்லையற்ற மகிழ்ச்சியோடு அங்கீகரிக்கிறான். ஒரு மனிதன் பாலைவனத்திலே உணவோடும் வாகனத்தோடும் பயணம் செய்கிறான், களைப்பில் உறங்குகிறான், விழித்து பார்க்கிறான், வாகனமும் இல்லை, உணவும் இல்லை, அழிந்து விட்டேன் என்ற எண்ணிக்கையில் மறுபடியும் உறங்குகிறான், மறுபடியும் விழித்து பார்க்கிறான், அவனுடைய உணவும் வாகனமும் முன்னால் இருக்கிறது. உயிர் போய் கிடைத்து வந்த மகிழ்ச்சியில் அவன் சொல்கிறான், அல்லாஹும்ம அன்த அபதி வ அன ரப்புக், அக்தா மின் ஷிதத்தில் ஃபரஹ்,
மகிழ்ச்சியுடைய ஆனந்தத்தில் எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு சென்று, யா அல்லாஹ் நீ என் அடிமை, நான் உன் இறைவன் என்று சொல்லிவிடுகிறான். அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதற்காக அவன் கூறிய வார்த்தை தடுமாறி அல்லாஹுவை அடிமையாக தன்னை ரப்பாக அவன் கூறிவிடுகிறான். இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு தூரமாகி தன்னை விட்டு விலகிச் சென்ற ஒரு அடியான் தன்னை நோக்கி மனம் திருந்தி வரும்போது, அவன் எத்தனை முறை திரும்பி திரும்பி வந்தாலும் அத்தவாப் அவன் ஏற்றுக்கொள்வான். ஏன்? அந்த மகிழ்ச்சியை அவன் விரும்புகிறான். அல்லாஹ்வை மகிழ்ச்சி படுத்துங்கள் மூமின்களே, அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள். இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்விற்காக சில தியாகங்களை செய்யுங்கள். செய்கின்ற பாவங்களை விடுங்கள். ரப்புடைய பார்வை உங்கள் மீது சதா நேரமும் இருக்கிறது. அவனுடைய பார்வைக்கு முன்னால் குற்றவாளியாக இருப்பதிலிருந்து கொஞ்சம் விலகிக் கொள்ளுங்கள். எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான், அதில் சிறந்தவர்கள். அதிலிருந்து விலகி அல்லாஹ்வை நோக்கி செல்லுபவர்கள். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுசிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்ன அல்லாஹ யக்ஃபிரு அஸ்-ஸுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம் وأنيبوا إلى ربكم وأسلموا له من قبل أن يأتيكم العذاب ثم لا تنصرون وأنيبوا إلى ربكم وأسلموا له الله இடத்திலே பாவ மன்னிப்பை தேடியதற்கு பிறகு அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். وأسلموا له அவனை நோக்கி திரும்பி அவனிடத்திலே உங்களை ஒப்படைத்து விடுங்கள். அல்லாஹ் அவனுடைய வேதனையை உங்களுக்கு தருவதற்கு முன்னால் அதன் பிறகு நீங்கள் வெற்றி அடைய மாட்டீர்கள். வேதனையை தந்துவிட்டால் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அல் கஃபார் அல் கஃபூர் அல் காஃபிர். அல்லாஹ்விடத்திலே ஒரு அடியான் பாவம் செய்தால் அந்த பாவத்திற்கு மன்னிப்பை வேண்டினால் அல்லாஹ் அந்த பாவத்தை மறைப்பான். அஸ்-ஸித்தீர் அல் அஃபு, அல்லாஹ் அந்த பாவத்தை நீக்குவான். அத்தவாப், நீக்கிய பாவத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். நீக்கிய பாவத்திலிருந்து விலகியவனை அல்லாஹ் அங்கீகரித்து ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ் அழைக்கிறான் பாவ மன்னிப்பின் பக்கம். பாவ மன்னிப்புக்கு வந்தவர்களை அல்லாஹ் அந்த பாவங்களை மறைக்கிறான், மன்னித்து அல்லாஹ் அதை நீக்குகிறான். அடிச்சுவடுகளை இல்லாமல் அவனுடைய புத்தகங்களிலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை அங்கீகரிக்கிறான். அந்த தௌபாவை அல்லாஹு அக்பர். ஏன் அங்கீகரிக்கிறான்? ஓர் ரஹீம், ஓர் ரஹ்மான், இன்னஹு தவ்வாப், இன்னஹுல் கஃபூர், இன்னஹுல் கஃபார், காஃபிரு தம்ப், இன்னஹு ஸித்தீர், இன்னஹுல் அஃபு. அல்லாஹு அக்பர். இன்னஹு தவ்வாப்,